முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் தற்போது பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி கொல்லப்புறத்தின் வழியாக வாக்குகளை சேகரிக்க, வாக்குகளை பெற நடிக்கிற நாடகம் அவருடைய தேர்தல் அறிக்கை. ஆகவே மக்கள் வாக்காளர் மக்கள் விழிப்போடு இருந்து மெகா கூட்டணியை அமைந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஏற்றலத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏற்கனவே அமைச்சராக இருந்தால், ஏற்கனவே நாடாளுமன்ற திருப்பத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக 1998 என்னோட போட்டிட்டார். நான் திருச்செங்கோட்டில் போட்டிட்டேன், அவர் வந்து திருப்பத்தூர்ல போட்டிட்டார். வெறும் 271 ஓட்டுல எம்பி தொகுதியில் தோத்துட்டார். 271 ஓட்டு மொத்த ஓட்டு அப்ப வந்து 900,000 சொல்ற ஓட்டு, 900,000 மேற்பட்ட வாக்காளர் இருக்கிற இடத்துல வெறும் 270 ஓட்டு கிட்டத்தட்ட ஜெயிச்சு மாத்திட்டாங்க. எல்லா புத்திராட்டம் பண்ணுவாங்க, நல்லா உஷாரா இருக்கும். நாம ஏன்னா அவர் விஞ்ஞான மூலப்படைச்சவங்க, திமுக கார விஞ்ஞான மூலப்படைச்சான். நம்ம கிட்டே பேசிட்டு ஓட்ட போட்டுட்டு போயிடுவான். நம்ம ஜாக்கிரதையா தேர்தல் நேரத்துல பூத்துல நாம ஜாக்கிரதையா அமர்ந்திருக்கணும். அது 277 ஓட்டுல அப்பொழுது வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாரு. அந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றது திருச்செங்கோட்டில். ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திருவண்ணாமலை தொகுதியில ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நம்முடைய திருவண்ணாமலை தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் பெறப்படும். அது மட்டுமில்லைங்க, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 15 காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. 15 காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. திருவண்ணாமலை தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்ய கிடையாது. இன்னைக்கு 15 காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கூட இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. ஏதாவது புதிய தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா? புதிய திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி பெற்று தந்தாங்களா? எதுவுமே செய்யல. ஆனா அதிமுக அந்த வாய்ப்பு கிடைக்கல. மத்தியில் ஆட்சி அதிகாரம், அந்த வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு கிடைக்கல. ஆனா இந்த முறை ஒரு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அதன் மூலமாக இந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற வருகின்ற பொழுது இந்த தொகுதி வளம் பெறும். இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் வந்து சேரும். மத்தியிலே தேவையான நிதியை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையிலே பீடுகளை போடுவதற்கு அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா குடும்பத்தை சேர்ந்தீங்கன்னா மந்திரியா வர முடியும், வேற எவரும் வர முடியாது. குடும்பம் பல நிறைவதற்கு தான் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்கள். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இன்றைக்கு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கம், நம் கூட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாங்குபடுத்த கூட்டணி நம்முடைய கூட்டணி. ஆகவே இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி தேடி தாருங்கள். இந்த தேர்தல் மூலமாக மிகப்பெரிய வெற்றி தேடி தருவதன் மூலமாக நிறைய திட்டங்கள் நிறைவேற இருக்குது. இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது அப்பள தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மின்வெட்டை முழுவதையும் அகற்றுவோம் என்று சொன்னார்கள். தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்போம் என்று சொன்னாங்க, கொடுத்தாங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு மின்மிகை மாநிலமா இருக்குது. உபரி மின்சாரத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கட்ட பஞ்சாயத்து கிடையாது, கபடி ராஜ்யம் கிடையாது. இதெல்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய அரசு மிகச் சிறப்பாக இன்றைக்கு சட்ட ஒழுங்கை பராமரிக்கப்படுகிறது. அண்மையில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்திலும் ஆய்வு செஞ்சாங்க. எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழகத்தில்தான் முதலிடம் வச்சது. சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழ்நாடு முதலிடம் வகித்தது. அப்படி சிறப்பான சட்டம் ஒழுங்கு இருக்குது என்று அதற்கு நற்சான்றுகள் கொடுக்கின்ற விதமாக அந்த இந்தியா டுடே பத்திரிகையின் ஆய்வின் அடிப்படையிலே நமக்கு விருதை வழங்கினார்கள்.
அதை எதற்காக சொல்லிட்டு சொன்னால், சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். அந்த மாநிலம் நல்லா இருக்கணும்னா சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் புதிய புதிய தொழிற்சாலை வரும். ஆகவே இன்றைய தினம் தமிழகத்தை நோக்கி பல முதலீட்டாளர்கள் இன்றைக்கு தமிழகத்துக்கு வர இருக்கின்றார்கள். அண்மையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம். அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டிலே கிட்டத்தட்ட 3,431 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு அவர்கள் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. 304 ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த 304 ஒப்பந்தமும் இன்னைக்கு நிறைவேற்றப்படுகின்றன. அப்படி நிறைவேற்றப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். 10,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மிகப்பெரிய திட்டம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பான முறையில் பேணி காக்குதின் விளைவாக இன்றைய தினம் தமிழகத்தில் அத்தனை தொழிலதிபர்களும் நம்முடைய மாநிலத்திற்கு வந்து புதிய புதிய தொழிலை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்மையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டார் மாநாட்டின் மூலமாக 10,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வரும் நேரடி காட்சிகளை பார்த்தும் அப்போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் பேசி வருகிறார். கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.